ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான எக்லஸ் வெண்ணிலா கப் கேக் தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் வந்தாலே நம்மளுக்கு வந்து ஆர்டர் வர்றது எல்லாமே எக்லஸ் கேக்காக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக எக்லஸ் கேக்கையும் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் கஸ்டமருக்கு. நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்து பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா, ஜஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து 75 கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆரம்பத்துலேருந்து பேக்கிங்கில் அடிப்படையிலேருந்து ஹை லெவல் வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே தான் வர்றோம். ஸோ வந்து நீங்கள் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா சேனலோட லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் வைஸாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு உதவலாட்டி உதவுற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 250 ml கப்பில் அரை கப் அளவு எடுத்திருக்கேன். 125 ml அளவு பால். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வினிகர், சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த ஒரு டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாலை மிக்ஸ் பண்ணணும். பாலை மிக்ஸ் பண்ணும்போது பால் வந்து திரிஞ்சால் எப்படி இருக்கும், அதாவது தயிர் கன்சிஸ்டன்சி மாதிரி அப்படி திரி திரியாக வரும். அந்த பவுலோட எட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பால் திரி திரியாக திரிஞ்சிருக்குது. அப்போனா உங்களுக்கு வந்து பால் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி ஆகலை, நார்மலாக இருந்துச்சுன்னா வினிகரோட ஒர்க்கு வந்து ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ வந்து அந்த வினிகரை பயன்படுத்தாமல் வேறு வினிகர் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ இது கூடவே 250 ml கப்பில் கால் கப் அளவு, அதாவது 60 ml அளவு வாசனை இல்லாத எண்ணெய் நான் கோல்டு வினர் பயன்படுத்தியிருக்கேன். இந்த கேக்கை நீங்கள் இன்னும் ரிச் ஆக்கணும்னா இது கூடவே 60 ml அளவு பட்டரை உருக்கிட்டு சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 250 ml கப்பில் ஃபுல்லாக பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 1 tablespoon அளவு சக்கரை பவுடர் சுகரை வெளியில் எடுத்துட்டு மீதியை வந்து சேருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 120 g அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் 1 teaspoon அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 pinch அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அந்த சக்கரை கரைஞ்சிருக்கணும், பவுடர் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு ஈரமில்லாத பவுலில் 3/4 cup அளவு மைதா, அதாவது 90 g அளவு மைதா எடுத்திருக்கேன். 1/2 teaspoon அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதே அளவு 1/2 teaspoon அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம்ல பால் எண்ணெய் எல்லாம், அதில் வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே ஸ்டோர் ஆகி நிற்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ வந்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் பீட்ரு வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, விஸ்க்கு வச்சு நீங்கள் கலந்து எடுத்துடலாம். பேட்டரை கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கப் கேக் ட்ரே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப் கேக் ட்ரேயில் வந்து நான் வந்து கப் கேக் லைனர் மட்டும் வச்சுருக்கேன். கப் கேக் ட்ரே இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ டீ கப்பில் இந்த கப் கேக் லைனரை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் டம்ளரில் கூட நீங்கள் அந்த பேட்டரை அரைவாசி அளவு ஊற்றிட்டு நீங்கள் குக்கரில் கூட பேக் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இது எல்லாத்துலேயும் வீடியோவுக்கு காட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 3/4 pint ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கரெக்டான லெவல்னால் பாதி ஊற்றுனாலே போதும். ஏன்னா எனக்கு வீடியோவில் காட்டும்போது அந்த ஃப்ளார் டிசைன் போகும்போது தூக்கி காட்டணும். நான் உள்ள அரைவாசி ஊற்றுனேன்னா அந்த கப்போட விளிம்பு வரைக்கும் தான் இருக்கும். அப்போம்போது நான் வீடியோக்கு எனக்கு ஃபோட்டோ தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் நான் 3/4 pint ஊற்றிருக்கேன். நீங்கள் எல்லாருமே 1/2 pint அளவு ஊற்றுங்க. மேக்ஸிமம் 7-8 cup வரும். நான் வந்து பெரிய கப்பு தான், கப் கேக் லைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வரும். ஸோ வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ டைமரை வந்து 175 degrees டைமரை ஆன் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் நம்ம பேட்டரை உள்ளே வச்சுட்டு 20 நிமிஷம் டைமரை ஆன் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனில் 175 degrees பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதிக டிகிரி வைக்கும்போது கேக்கோட கலரும் மாறும். குறைஞ்ச அளவுக்கு நீங்கள் டிகிரி வச்சிங்கன்னா 160, 170 அந்த மாதிரி வைக்கும்போது
இந்த கேக் வந்து கொஞ்சம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது வந்து இந்த எக்லெஸ் கேக்குக்கு மட்டும்தான் அந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். மற்ற கேக்ஸ்க்கு எல்லாமே நம்ம கொடுக்குற டைமர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கரெக்டாக எனக்கு 20 நிமிஷத்தில் டூத்பிக் வச்சு செக் பண்ணும்போது கேக் வந்து ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு ஈரமில்லாத பவுலில் 1/2 கப் + 2 டேபிள்ஸ்பூன் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இந்த விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீடியம் ஸ்பீடில் ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான க்ரீம் கிடச்சிரும். கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆக நம்மளுக்கு க்ரீம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும், கொஞ்சம் வந்து டைட் ஆகும். இதுவே குளிர்காலங்களில் நைட் டைம்லலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏசியில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து க்ரீம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு மெல்ட் ஆகி கிடைக்காது. அதே நேரத்தில் நல்லா ஸ்டிப்பிக்காக அப்படியே மெயின்டைன் ஆகும். அதே வெயில் காலத்தில் மத்தியான நேரத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து இலகிட்டே இருக்கும் என்ன தான் பீட் பண்ணாலும். அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். தேவைப்படுறவங்க விப்பிங் க்ரீம்னு கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கெட்டியான பக்குவத்தில் நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வந்து 3 கலர் ஆட் பண்ணுறதுனால 3 பங்காக வந்து பிரிச்சுக்கிறேன். 1/2 கப் + 2 டேபிள்ஸ்பூனுங்கிறது விப்பிங் க்ரீம் இந்த 6 கப் கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை விட அதிகமாக குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து 3 கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஒன்று வந்து லைட்டாக இருக்கணும், அதை விட இன்னொன்று டார்க்காக இருக்கணும், அதை விட இன்னொன்று டார்க்கானும். அப்படி இருக்கிறது தான் லைட் எல்லோ கலர், பேபி பிங்க் கலர் அண்டு ப்ளூ கலர். இது மூணு தான் நான் சேர்த்துருக்கேன். இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஏர் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். ப்ரொசீஜரை பண்ணும்போது விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கலர்ஸ் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம விப்பிங் க்ரீமை எவ்வளோதுக்கு எவ்வளோ வெளியில் வச்சுருக்கோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ லூஸ் ஆயிரும். கலரை வந்து பயன்படுத்தி மறுபடியும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து இலக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிவிட்டு டக்குன்னு கலர் சேர்த்துட்டு உடனடியாக நம்ம மிக்ஸ் பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டுடணும். அப்படி நீங்கள் உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்து மெல்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு க்ரீமை நீங்கள் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மற்ற க்ரீம்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு அல்லையா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஒரு கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண கலரை தூக்கி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கிளிங் ராப் விரிப்பீங்களா அந்த டைமில் வந்து நம்ம கீழே விரிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து விப்பிங் க்ரீமை அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரீமை மெல்ட் ஆகாமல் வச்சுக்கிறது தான் அதில் இருக்க ட்ரிக்ஸு. அதை வந்து மெல்ட் ஆக்கிட்டு இல்லை உருகினதுக்கப்புறம் நம்ம ஃப்ளார் டிசைன் போடணும்னா வராது. ஸோ வந்து அதில் மட்டும் கவனமாக இருங்க. ரொம்ப திக்கான டார்க் கலர் கொடுத்துறாதீங்க, லைட்டாக மைல்டாக இருக்கணும். இந்த இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க, பேபி பிங்க் கலரு, பேபி ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்கும்ல, லைட்டாக மைல்டாக இருக்கிறது எல்லாமே இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க. அந்த இங்கிலீஷ் கலரை பயன்படுத்தும் போது தான் கப் கேக் வந்து பார்க்க அட்ராக்டிவாக ஒரு ஜெனியூனான லுக்கை தரும். நம்மளுக்கு கசமுசன்னு டார்க்காக இருந்துச்சுன்னா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு அசம்பிள் பண்ணியாச்சு. எனக்கு வந்து நான் வந்து நைட்டு தான் பண்ணேன். ஸோ வந்து எனக்கு வந்து இங்கே மழை பெஞ்சிருக்கனால சில்னஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக கூலிங்காக இருக்குது. அதனால எனக்கு க்ரீம் மெல்ட் ஆகாமல் இருக்குது. நீங்கள் வெயில் டைமில் பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து ஒரு ஃபுட் ராப்பரை வந்து நான் விரிச்சுக்கிறேன். நான் எப்படி விரிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு A4 சைஸ் சீட்டுக்கு நான் வந்து விரிச்சிருக்கேன். A4 சைஸ் ஒயிட் ஷீட் இருக்குல்ல, அந்த அளவுக்கு நான் விரிச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் எந்த கலர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் நான் வந்து பேபி பிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பக்கெட் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். நடுவில் வந்து ப்ளூ கலர். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த கிளிங் ராப்பை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா கரெக்டாக பாருங்கள், நெருக்க நெருக்க கொடுத்துருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், நம்ம ஃப்ளார் போடும் போது கேப் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒரு சாக்லேட்டு வந்து சின்ன அந்த எப்படி சொல்கிற எக்லஸ் சாக்லேட்லாம் நம்ம ரெண்டு பக்கம் முடிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி திருவிக்கோங்க. திருவி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த பைப்பிங் பேக்குக்குள்ளே நம்ம அந்த வைக்கிற விப்பிங் க்ரீம் அளவுக்கு இருக்கணும். ஸோ வந்து நான் வந்து லார்ஜ் சைஸ் அந்த சைஸில் உள்ள பைப்பிங் பேக் எடுத்துருக்கேன். 2 நாசில் எடுத்துருக்கேன், 2 டிசைன் போடுறதுக்காக. ஒன்று 1, 2, 3 நாசில், இன்னொன்று வந்து 2D நாசு. இந்த 2 நாசல்லையும் ஒவ்வொரு நாசல்லையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நாசில் போட்டுட்டு பைப்பிங் பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல விப்பிங் க்ரீம், அதில் வந்து ஒரு எட்ஜை மட்டும் கட் பண்ணணும்.
ஒரு பக்கம் மட்டும்தான் கட் பண்ணணும், ரெண்டு பக்கமும் கட் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண முகப்பு வந்து அந்த பைப்பிங் பேக்கோட நாசில வந்து தொடுற மாதிரி நீங்கள் உள்ளே வந்து சொருகிடணும். உள்ளே வச்சதுக்கப்புறம் அப்படி நாங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த க்ரீம் எல்லாம் ஈவனாக வரும். ஒரு பக்கம் மட்டும் அழுத்தக்கூடாது, சேமாக எல்லா பக்கமும் அழுத்தரும். இப்போ நம்மளுக்கு ஃப்ளார் வந்து கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்க்குறக்கா ஃபஸ்ட்டு வந்து சாம்பிளுக்கு உள்ள வந்து எல்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கலர் காம்பினேஷன் ஓகேவா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எது வந்து ஃபஸ்ட்டு வரணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த அதுக்கு தக்கனா அந்த விப்பிங் க்ரீம் அந்த பைப்பிங் பேக் வந்து நீங்கள் திருப்பிக்கிடலாம். ஒவ்வொரு கப் கேக்கும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன் போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க. நீங்கள் வேகமாக இழுத்தீங்கன்னா அந்த லேயர் லேயராக தெரியாது. அழுத்தம் கொடுத்து மெல்ல திருப்பினீங்கன்னா தான் அதிக லேயர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். பாருங்கள் நம்ம கப் கேக்ஸ் எல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ரெண்டாவது டைம் பண்ணும்போது அந்த மீதி இருக்க அந்த எஜ்ஜில் இருக்கிறத ஒரு இதில் நைஃப் வச்சு வலிச்சுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கப் கேக்குக்கு வந்து நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து க்ளீனாக இருக்கும் பார்க்க, இல்லைன்னா நடுவில் மட்டும் அப்படியே கூஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை மட்டும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கப் கேக்லையும் ஒவ்வொரு நாசில் பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ரெண்டு இதில் போட்டிருக்கேன். மூணு கப் கேக் வந்து 2D நாசிலில் போட்டிருக்கேன். இன்னொரு கப் கேக் வந்து நம்ம வந்து 1-2-3 நாசில் பயன்படுத்தி போட போகிறோம். 1-2-3 நாசில் வந்து கொஞ்சம் நெருக்க இருக்கும், இதே ரோஸ் டிசைன் தான், ஆனால் கொஞ்சம் வந்து அது அடர்த்தியாக இருக்கும், பார்க்கவே அழகாக சாட்டிஸ்ஃபைடிங்காக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கப் கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எக்கு கேக், எந்த அளவுக்கு இருக்குமோ அதே டேஸ்ட்டு, அதே ரிச்சான லுக்கு, அதே பர்ஃபெக்ட்டும் இந்த கேக்கில் இருக்கும். ஸோ வந்து இந்த கேக்கை நீங்கள் விப்பிங் க்ரீம் மட்டும்தான் போட்டு காமிச்சிங்க, உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கலைன்னு நிறைய பேர் நினப்பீங்க. பாருங்கள் அந்த பேப்பர்லாம் அவ்வளோதுக்கா எதுவுமே ஒட்டலை, நார்மல் கேக்கில் எப்படி ஒட்டுமோ அதே மாதிரி தான் ஒட்டியிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக எக்கு கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாகவும் அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்லஸ் கேக் வந்து கரெக்டாக 3 days வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம இதில் பால் வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கலாம், அதிக நாட்கள் வச்சுருக்க முடியாது. விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எக்லஸ் கேக் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகுது அப்படின்ட்டு. நீங்கள் எப்போ கேக் டெலிவரி பண்ண போகிறீங்களோ அதுக்கு 1 hour முன்னாடி நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கேக் வந்து ஹார்டாக வந்து இருக்கவே இருக்காது. அந்த கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது தான் பெருசு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமர்ட்டருக்கு இருந்து வர ரிவ்யூவும் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஹார்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இதில் வேணும்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம், உங்களுடைய ஆப்ஷனல். இதில் வேறு மாதிரி டிசைன் கூட நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.